சென்ற 2020 கிழக்கு லடாக் எல்லைப் பகுதிகளில் சீனா அத்துமீறியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே மோதல் நீடித்து வருகிறது. சீனா இதுவரை நியாயத்தை ஒப்புக்கொண்டு சர்ச்சையை தீர்க்க முன்வராததால் இந்தியா அதனுடனான வர்த்தக உறவுகளை படிப்படியாக குறைத்துக் கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியாவிலிருந்து இந்திய சட்டங்களுக்கு எதிராக செயல்படும் சீன நிறுவனங்கள் மீது இந்தியா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆரம்பத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்ததாக கூறி டிக்டாக் செயல்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. பிறகு மிகப்பெரிய அபராத தொகையை செலுத்தி டிக்டாக் மீண்டும் பல கட்டுப்பாடுகளுடன் செயல்பட்டு வருகிறது. அதன்படி பல சீன நிறுவனங்களின் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் சீன ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனமான விவோவுக்கு எதிரான பண மோசடி வழக்கில் 4 பேரை அமலாக்கத்துறை சில நாட்களுக்கு முன் கைது செய்தது. அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணைக்காக காவலில் எடுத்துள்ளது. விசாரணையில் இந்தியாவில் வரி செலுத்துவதை தவிர்ப்பதற்காக 62,476 கோடியை விவோ நிறுவனம் சட்டவிரோதமாக சீனாவிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் அமலாக்க இயக்குநரகம் மற்றும் இந்திய நிதி குற்றவியல் நிறுவனம் ஆகிய இந்திய அமைப்புகள் சீன ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனமான விவோ மற்றும் அதன் இந்திய துணை நிறுவனங்கள் விசா மீறல்களுடன் பண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் விவோ மற்றும் அதன் ஊழியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2022 தொடங்கிய பண மோசடி விசாரணை தொடர்பாக விவோ நிர்வாகி குவாங் பென் குவாங் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து விசா தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குறைந்தபட்சம் 30 சீன நபர்கள் வணிக விசாவில் இந்தியாவிற்குள் நுழைந்தனர் என்றும், ஆனால் விசா நிபந்தனைகளை மீறி தங்கள் முதலாளியின் பெயரை குறிப்பிடாமல் விவோ நிறுவனத்தில் அவர்கள் பணிபுரிந்ததாக இந்திய நிதி குற்றவியல் நிறுவனம் வெளிப்படுத்தியது. இந்த நபர்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் போன்ற முக்கியமான பகுதிகளுக்கு தேவையான அனுமதியின்றி பயணம் செய்தது கண்டறியப்பட்டது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஏற்கனவே எல்லை பிரச்சினை நிலவுகிறது. இந்த பிரச்சினையில் சில பகுதிகளுக்கு இரு நாடுகளும் உரிமை கொண்டாடுகின்றன. இந்நிலையில் இந்தியா சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதிகளில் சீனர்கள் குறுக்கு வழியில் வந்து குடியேறாமல் பார்த்துக் கொள்கிறது. குறிப்பாக லடாக் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் சில பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் வெளிநாட்டினரின் நுழைவு மற்றும் வசிப்பிடங்களை இந்தியா கட்டுப்படுத்துகிறது. விசாவுடன் கூடுதலாக பல்வேறு அனுமதி தேவைப்படுகிறது. இந்நிலையில் சீனர்களின் வணிக விசாக்கள் இப்போது மிக கூர்மையாக ஆராயப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.